ദ്രാനന്ദാവബോധാത്മകമനുപമിതം കാലദേശാവതിഭ്യം നിർമുക്തം നിത്യമുക്തം നിഗമസദസകശ്വേന നിർഭാസ്യമാനം അസ്പഷ്ടം ദൃഷ്ടമാത്രേ പുനരുരു പുരുഷാർത്ഥാത്മകം ബ്രഹ്മതത്വം തത് താവത് ബാധി സാക്ഷാത് ഗുരുപവനപുരേ കൃഷ്ണ ഹന്തഭാഗ്യം ജനാനാം. ഗുരുവായൂർ ക്ഷേത്രത്തിലെ നാരായണ ഭട്ടത്രി തന്നുടേ തീരാത രോഗമാണ് വാതരോഗം നീങ്ങുവതാണ് നാരായണ ഭട്ടത്രിക്ക് ഗുരുവായൂരപ്പൻ ഒവ്വൊരു ശ്ലോകത്തും തലയസൈപ്പേൻ என்று ஒத்துக்கொள்ள குருவாயூரப்பனே சாந்திர சாந்திர சாந்திரன் கர்ப்பகிரகத்திலிருந்து நாராயணியத்தினுடைய முதல் சமஸ்கிருத பதத்தை எடுத்துக் கொடுக்க பட்டத்ரி ஆனந்தம்ன்ற பதத்தை சேர்த்துண்டு சாந்திரானந்தாவ போதாத்மகம் அனுபமிதம்னு நாராயணீய காவியமானது பிரத்யக்ஷ தெய்வமான குருவாயூரப்பனுடைய கோயில்ல சாந்திர ஆனந்த ஸ்வரூபனாக ஆனந்தமா நாராயணியம் ஆரம்பிச்சதுன்னு நம்ம போன வாரம் கேட்டோம். நம்முடைய நாராயணியத்தினுடைய தாத்பரியமே ஒவ்வொரு வாரமும் பட்டத்திரிக்கு குருவாயூரப்பன் எப்படி தலையசைச்சு கேட்டானோ அதே போல ஒவ்வொரு கிருஷ்ணனுடைய திருக்கோயில்கள்ல நம்முடைய நாராயணியத்தை அங்க இருக்கக்கூடிய கிருஷ்ணனும் ஆனந்தமாக கேட்கணும்ன்றது நம்முடைய தாத்பரியம். அதன் மூலமாக அந்த திருக்கோயிலுடைய திவ்ய தரிசனத்தை நாம் வீட்டில் இருந்தவாறே கண்ணோம் கண்டோம் கண்டோம், கண்ணனை கண்ணுக்கு இனியவனாக கண்டோம், கேட்டோம் கேட்டோம், காதுக்கு இனிய வார்த்தைகளை கேட்டோம்னு நேத்ரைகி சோத்ரைஷ பீத்வா பரமரசசுதாம் போதிபூரே ரமேரன்னு கண்ணால் அவனுடைய திவ்ய தரிசனம், காதால நாராயணியத்தினுடைய ஸ்லோகங்கள், அதனுடைய விவரங்கள். அந்த வகையில் இந்த வாரம் நாமெல்லாம் பாக்யசாலிகள். உத்தமமான சென்னையில் மாட மாமயிலை திருவல்லிக்கேணி கண்டேனே என்று எந்த மயிலையை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்தாரோ, எந்த மயிலையிலே பல சித்த புருஷர்கள் வாழ்ந்தார்களோ இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அந்தர்யாமியாக, அந்த மயிலாப்பூரிலே டாக்டர் ரங்காச்சாரியரோடு முடியக்கூடிய இடத்திலே ஒரு பக்கம் கிழக்கு திக்கிலே அந்த தெருவிலே பகவான் கண்ணன் நந்தலாலாவாக தனக்கே உண்டான கம்பீரத்துடன் காட்சியளித்துக் கொண்டிருக்கக்கூடிய நந்தலாலா திருக்கோயிலுடைய திவ்ய தரிசனம் இந்த வாரம் முழுவதும் அவன் தலையசைத்து கேட்க நமக்கு நாராயணியத்தின் வைபவமாக காத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த நந்தலாலா திருக்கோயிலானது மயிலையிலே நாம் நுழையும் போது இந்த தெருவிலே நமக்கு உயர்ந்த கம்பீரமான கோபுரங்கள் நம்மை வரவேற்கின்றன. கோபுரத்தை நாம் இப்போது தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். என்ன அழகு! வட இந்தியாவிலே பிருந்தாவனம், மதுரை, துவாரகை போன்ற இடங்களிலே நந்தலாலாவாக கண்ணன் எவ்வாறு தவழ்கின்றானோ, வேணுகோபாலனாக எவ்வாறு நிற்கின்றானோ, அங்கு அந்த கோபுரங்கள் எவ்வாறு அமைந்திருக்கின்றனோ, அந்த வட இந்திய கோபுரத்தினுடைய பாணியிலே இங்கு உயரே பறக்கக்கூடிய கொடிகளுடன் நந்தலாலா கோயிலிலே இருக்கக்கூடிய கோபுரமும் அந்த கொடியும் காற்றில் அசைந்து, வாருங்கள் வாருங்கள், எங்கள் கண்ணனை தரிசிக்க வாருங்கள், இங்கு இரண்டு உற்சவமூர்த்தியாக உள்ளான், ஒரு மூலமூர்த்தியாக உள்ளான், இங்கு இருக்கக்கூடிய தூண்களிலே அழகாக கண்ணனுடைய சிற்பங்கள் இருக்கின்றன என்று பல வகையான நினைவுகளை நமக்கு ஊட்டி இந்த கோபுரங்கள் நம்மை உள்ளே அழைத்து வருகின்றன. இவனோ வேணுகோபாலன். வேணுகோபாலன் இங்கு தன்னுடைய வலது திருவடியை இடது திருவடி மேல் சாற்றி, இப்போது இந்த கண்ணன் இங்கே ஒரு உருவமாக அமைந்திருக்கக்கூடிய கண்ணன், இவன் எவ்வாறு அமைந்திருக்கின்றானோ அதே திருக்கோலத்திலே இங்கு மூலமூர்த்தியும் புல்லாங்குழலை தன்னுடைய கையிலே வைத்துக் கொண்டு அவ்யாஜ மஞ்சுள முகாம்புஜ முக்தபாவை ஆஸ்வாத்தியமான நிஜவேணு வினோதநீதம் ஆக்ரீடதா மருணபாத சரோருகாப்யா ஆர்திரே மதீய கிருதையே புவனார்த்த மோஜகா என்று அமைந்துள்ளான். இவனுக்கு பின்னால் இங்கு ஒரு பசுவானது அரவணைத்துக் கொண்டிருக்கின்றது. மற்ற வேணுகோபாலனுடைய சன்னதியிலே பசுவானது அவனை பார்த்துக் கொண்டிருக்கும், அவனுடைய திருவடியை சரணாகதி செய்து கொண்டிருக்கும். இங்கே வரக்கூடிய பக்தர்களான நம்மை கண்ணனோடு
நந்தலாலாவோடு சேர்ந்து பசுவும் இனிய முகத்தோடு வரவேற்கின்றது. அதனால் அன்றோ இந்த திருக்கோயிலிலே அடிக்கடி கோபூஜைகளானது இங்கு நடைபெறுவது பெரிய வழக்கமாக இருக்கின்றது. பசுமாடும் கன்றுக்குட்டியும் தினமும் நந்தலாலாவார கண்டரை பார்க்க வர அந்த பசுமாடும் கண்ணுக்குட்டியும் இங்கு வரும்போது அவைகள் வரவேற்கப்பட்டு உயர்ந்த பெண்களால், இங்குள்ள கோபிகை பெண்களால் அந்த பசுமாடிற்கு பூஜையானது. விசேஷமாக அந்த கோவை அர்ச்சித்தும் அதற்கு தீப தூபங்களோடு ஹாரத்தி காட்டியும் கோபூஜையானது இங்கு நடைபெறக்கூடிய ஒரு விசேஷங்களில் ஒன்று. அந்த பசுமாடையும் அந்த கன்றுக்குட்டியும் நாம் தரிசனம் செய்து கொண்டு உள்ளே பசுமாடோடு அமைந்திருக்கக்கூடிய நந்தலாலாவை நாம் பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆவலோடு நாம் ஒரு திவ்யமான வைபவத்தோடு உள்ளே நுழைகின்றோம். இங்கே கண்ணன் நுழைந்தவுடன் இந்த கோயிலின் இடது பக்கத்திலே ஒரு தூணுக்கு கீழ் அழகான குருவாயூரப்பன் எந்த உருவத்திலே சிறிய மூர்த்தியாக குருவாயூரிலே கோயில் கொண்டிருக்கின்றானோ அதே உருவத்தோடு இங்கு சற்றே வித்தியாசமான பாணியிலே புல்லாங்குழலை கையிலே வைத்துக் கொண்டு பல ஆபரணங்களை சார்த்திக் கொண்டு நம்மை வரவேற்கக்கூடிய கண்ணன் நந்தலாலாவிலே அமைந்திருக்கக்கூடிய மூர்த்தி இன்று நம்மோடு நாராயணியத்தை கேட்பதற்கு தயாராகிவிட்டான். நாமும் தயாராவோம். நாராயண பட்டத்ரி சாந்திர ஆனந்த என்று ஆரம்பித்தார் என்று குறிப்பிட்டோம். சாந்திரானந்த கனஸ்வரூபன் கண்ணன். கண்ணன் இருக்கும் இடத்திலே ஆனந்தத்திற்கு குறைவில்லை. அவன் எங்கிருக்கின்றானோ முதா கிமுபதாம் யகோ சகலம் ஆங்குலம் கோகுலம் என்று பின்னால் கண்ணனுடைய அவதாரத்திலே பட்டத்ரி பெருமையாக அவனை வர்ணிக்கப் போகின்றார். ஆக சாந்திரானந்த என்றால் ஆனந்த ஸ்வரூபன். அப்போது ஆனந்தம் என்றால் என்ன? ஆனந்தம் என்ற ஒரு வார்த்தையை ஒருவர் விவரித்து சொல்ல முடியாதாம். ஒரு வஸ்துவை நாம் ஒரு கோயிலிலே ஒரு பிரசாதம் கொடுத்தார்கள், அந்த சர்க்கரை பொங்கல் எவ்வாறு இருந்தது என்று கேட்டால் திவ்யானந்தமாக இருந்தது, திவ்யானந்தமாக இருந்தது என்று ஒரு வார்த்தையில் சொல்லலாமே தவிர அதை சாப்பிட்டு அனுபவித்தவர்களுக்குத்தான் அந்த ஆனந்தத்தினுடைய பெருமை தெரியும். அதே போல கண்ணன் குருவாயூரிலே ஆனந்தமயமாக அமைந்திருக்கின்றான். பட்டத்ரி சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம் அந்த ஸ்லோகத்தை நாம் பார்த்தோமேயானால் இந்த முதல் ஸ்லோகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரிகளும் ஒவ்வொரு பதங்களும் குருவாயூரப்பனுடைய பெருமையையும் அவன் அங்கு வந்து கோயிலிலே குடிகொண்ட பிரதிஷ்டா வைபவத்தையும் இங்கு இருக்கக்கூடியவன் சாமான்யமானவன் அல்ல, அவன் உருவத்திலே சிறியவனாக இருப்பதால் அவனை எடை போட்டு விடாதீர்கள் என்று நாராயண பட்டத்ரி தான் ஆரம்பித்த முதல் ஸ்லோகத்திலேயே நாராயணியத்தில் நம்மை எச்சரிக்கின்றார். எதை வைத்து? அவனுடைய பிரபாவங்களை ஆனந்தமாக வர்ணித்து. அவன் ஆனந்த ஸ்வரூபன் என்று தெரிந்து கொண்டோம். அப்பேற்பட்ட குருவாயூரப்பன் இங்கு எவ்வாறு இருக்கின்றான்? அனுபமிதம், உபமானமில்லாதவனாம் குருவாயூரப்பன். அனுபமிதம் என்றால் உபமானமற்றவன். அதாவது ஒரு வஸ்துவிற்கு சமானமாக ஒரு பொருளை காட்டி என்னுடைய குருவாயூரப்பன் எவ்வாறு இருப்பான், இந்த மயிலையிலே நந்தலாலாவிலே நந்த கோபனானுடைய மகனான நந்தலாலா எவ்வாறு இருப்பான், நாம் தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய கண்ணன் எவ்வாறு இருப்பான், இவர்களுக்கெல்லாம் நாம் உபமானம் சொல்ல முடியுமோ? உபமானத்திற்கு அப்பாற்பட்டவன் அனுபமிதம் என்று நாராயண பட்டத்ரி சொல்லுகின்றார். ஒரு மனிதனை உபமானமாக சொல்லலாம். ஏழு பேர் ஒரு மனிதனுடைய உருவத்திலே இருப்பதாக வரலாறு கூறுகின்றது. ஆக ஒரு மனிதனை இவன் போல் அவன் இருக்கின்றான் என்று சொல்லலாம். ஆனால் குருவாயூரப்பா நீ எவ்வாறு இருப்பாய் என்று கேட்டால் உனக்கு நிகர் நீதான் என்று சொல்ல முடியுமே தவிர உபமானமற்றவன் குருவாயூரப்பன். ஆனால் பட்டத்ரி கூறுகின்றார் அனுபமிதம், உன்னை உபமானமாக சொல்ல முடியும். எவ்வாறு சொல்ல முடியும் தெரியுமா? நீ எடுத்த அவதாரங்கள் இருக்கின்றதே அந்த அவதாரங்களையே உன்னுடைய அவதாரத்திற்கு உதாரணமாக சொல்லலாம். உன்னையே உனக்கு உபமானமாக நாங்கள் சொல்ல முடியுமே தவிர மற்றொருவரை கூற முடியாது. நீ மத்யாவதாரம் எடுத்தாயே அதை விட கூர்மாவதாரம் அழகு, கூர்மத்தை விட வராகமாக பூமாதேவியை தூக்கி கொண்டு நின்றாயே அந்த அழகு, ஏனமாய் கிடந்த மூர்த்தி எந்தை பாதம் என்றியே என்று அது அழகு, அதை விட உக்ரகமாக நரசிம்மனாக வந்து தூணில் தோன்றினாயே அது வராக அவதாரத்தை விட அழகு, நரசிம்மனை விட குள்ளமாக குருவாயூரப்பனாக வந்த வாமனன் அழகு, நான் குள்ளன் அல்ல திருவிக்கிரமன் என்று உலகளந்தவன் அதைவிட அழகு, ராமாவதாரத்திலே கோதண்டத்தை கையிலே தாங்கிக் கொண்டவன் அழகு, அதைவிட தானே பெற்றால்களோ
தத்துதான் கொண்டாள்களோ என்று. கண்ணா, ஒருத்தி மகனாய் பிறந்து குருவாயூரப்பனான நீ ஒருத்தி மகனாக வளர்ந்து நந்தகோபனுடைய திருமாளிகையிலே நந்தலாலாவாக எங்கள் அனைவரையும் நீ திகழ அடித்தாயே, அந்த கிருஷ்ணாவதாரம் அழகு என்று உன்னுடைய அவதாரங்களையே உனக்கு உபமானமாக சொல்லி, எவ்வாறு கடலிலே தோன்றுகின்ற அலைகளெல்லாம் ஒரு அலைகள் பெரியதாக இருக்கும், மற்றொரு அலை சிறியதாக இருக்குமாம். நாராயண பட்டத்திரி கூறுகின்றார், கிருஷ்ணா நீ அனுபமிதம் என்ற கருணை அலையை வாரி வாழி கிருஷ்ண சமுத்திரத்திலிருந்து எங்களுக்கு அனுப்பவன், எங்களை கரையேற்றக்கூடிய கருணா சமுத்திரம் நந்தலாலாவான கிருஷ்ணனான குருவாயூரப்பனான நீ. அப்போது உன்னை எவ்வாறு உபமானமாக கூற முடியும்? அனுபமிதம், உன்னுடைய பெரிய அலை இருக்கின்றதே சமுத்திரத்தில், அதை நரசிம்மாவதாரமாக நாங்கள் கொள்ளலாம். அடுத்ததாக அந்த அவதாரத்தை பார்த்து பயந்து இந்த கண்ணனுடைய கடலிலே நாம் இறங்குவது சரியாக இருக்காது என்று எங்கள் துணிகளை தூக்கிக் கொண்டு அடுத்த அலை பெரிய வேகமான அலையாக வரும் என்று கடலிலே நின்றால், நீ வாமனனாக சிறிய அலையாக வந்து எங்கள் பாதத்தை தொட்டு வேகமாக அனுகிரகம் செய்துவிட்டு திரும்புகின்றாய். ராமனாகிய அலை பெரியதும் இல்லாமல் சிறியதும் இல்லாமல் ஆக்ரோஷமாக வந்தாலும் அடங்கி கருணையோடு சென்றது. ஆனால் திவ்யமான கண்ணா, குருவாயூரப்பனான உன்னுடைய அலை இருக்கின்றதே, அதனுடைய பரிணாமத்தை எங்களால் அளக்கவே முடியவில்லையே. கிளம்பும் போது பெரிதாக மதுராபுரியிலே கிளம்பினாய், நந்தகோகுலத்திலே சிறியவனாக அடங்கி நின்றாய், மீண்டும் கம்சனை அழிப்பதற்காக மதுராபுரிக்கு சென்று பெரிய அலையாக உருவெடுத்தாய், ருக்மணியை கல்யாணம் செய்து கொண்டு குசேலனுக்கு அருள் செய்து பாரத யுத்தத்திலே பார்த்தசாரதியாக நின்ற போது உன்னுடைய அலைக்கு அளவே இல்லாமல் இருந்தது. ஆனால் இன்று குருவாயூர் க்ஷேத்திரத்திலே நாராயணியத்தை தொடங்கி வைத்த நீ நான் பார்க்கும் போது அவ்வளவு அவதாரங்களையும் உள்ளே அடக்கிக் கொண்டு உன்னுடைய குணாதிசயங்கள் வெளியிலே தெரிய ஒன்றையடி சிலார் ரூபத்திலே சிறிய அலையாக வந்து நாங்கள் தொட்டு 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 உன்னை ஆனந்தப்படக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய உன்னை அலைகளாக வர்ணிக்க முடியுமே தவிர, உன்னையே உனக்கு உபமானமாக சொல்ல முடியுமே தவிர, நீ மற்றொருவன் போல் இருப்பாய் என்று சொல்ல முடியாத அளவுக்கு பூணிலாய ஐந்துமாய், புனர்க்க நின்ற நான்குமாய், தீனிலாய மூன்றுமாய், சிறந்த கால் இரண்டுமாய், மீனிலாய ஒன்றுமாகி வேறு வேறு தன்மையாய், நீனிலாய வண்ணனின்னு யார் நினைக்க வல்லரே? அனுபமிதம். பக்தர்களே, பட்டத்ரீ கூறிய ஒரு வார்த்தைக்கு நாராயணியத்தில் இவ்வளவு விசேஷங்கள். உபமானமற்ற அந்த குருவாயூரப்பனுடைய திவ்ய தரிசனத்தோடு நாம் நேரே நந்தலாலாவினுடைய கோயிலுக்குள்ளே நுழைந்து அங்கே இருக்கக்கூடிய உற்சவமூர்த்திகளை திவ்ய தரிசனம் செய்து அடுத்த பகுதியிலே நாராயணியத்தின் முதல் ஸ்லோகத்தின் தொடர்ந்து வரக்கூடிய அர்த்தங்களை கேட்போமா?